வணக்கம். பெர்லின் செய்திகளுடன் நான் ரோஷன். ரஷ்யாவுக்கு எந்த நேட்டோ நாட்டிலும் தாக்குதல் நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை. போலண்ட், பால்டிக் நாடுகள் அல்லது செக் குடியரசு ரஷ்யா ஒருபோதும் தாக்காது. ஆனால் மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை வழங்கினால் அவை ரஷ்ய படைகளால் சுட்டு வீழ்த்தப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறினார். 2022 பிப்ரவரியில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 3வது ஆண்டாக தொடர்கிறது. 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடிக்கு பின்னர் மேற்கு நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவுகளில் ஆழமான நெருக்கடியை உக்ரைன் போர் தூண்டியுள்ளது. அப்படியான சூழ்நிலையில் தான் மேற்கு நாடுகளால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் F-16 போர் விமானங்கள் உக்ரைன் போர்க்களத்தில் இந்த ஆண்டு இறங்கப் போகின்றன. ரஷ்ய விமானப்படை விமானிகளிடம் பேசிய புட்டின், 1991 சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின்னர் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணி நேட்டோ கிழக்கே ரஷ்யாவை நோக்கி விரிவடைந்துள்ளது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நேட்டோ நாடுகளை தாக்கும் திட்டம் மாஸ்கோவிடம் இல்லை, அந்த நாடுகள் மீது எங்களுக்கு ஆக்கிரமிப்பு நோக்கங்கள் எதுவும் இல்லை என்று புட்டின் கூறினார். நாங்கள் வேறு சில நாட்டை தாக்குவோம் என்ற எண்ணம் போலண்ட், பால்டிக் நாடுகள் மற்றும் செக் நாடுகளுக்கு உள்ளது. அது முற்றிலும் முட்டாள்தனமான கூற்று என்று கூறினார். நேட்டோ ரஷ்யாவை நோக்கி விரிவடைந்துள்ளது என்று கூறும் புட்டின், உக்ரைன் மீதான போர் தொடுத்த காரணத்தால் தான் நேட்டோவில் புதிதாக இரு நாடுகள் போய் இணைந்துள்ளன. ரஷ்யாவுடன் போர் புரிய உக்ரைனுக்கு பணம், ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களை கொடுப்பதன் மூலம் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கு நாடுகள் போரிடுவதாக குற்றம் சாட்டும் புட்டின், மேற்கு நாடுகளுடனான உறவுகள் ஒருபோதும் இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை என்றும் கூறுகிறார். மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுப்புவதாக உறுதியளித்த F-16 போர் விமானங்கள் பற்றிய கேள்விக்கு, அத்தகைய விமானங்கள் உக்ரைனின் நிலைமையினை மாற்றாது என்றும் புட்டின் கூறினார். அவர்கள் F-16 விமானங்களை வழங்குவதை பற்றி பேசுகிறார்கள். அத்துடன் வெளிப்படையாக உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ஆனால் இது போர்க்களத்தில் நிலைமையினை மாற்றாது என்று புட்டின் கூறினார். இன்று டேங்கல், கவச வாகனங்கள் மற்றும் ராக்கெட் லாஞ்சர்கள் உட்பட பிற உபகரணங்களை உக்ரைனில் அளிப்பது போல் F-16 விமானத்தையும் அளிப்போம் என்று கூறிய புட்டின், F-16 விமானங்கள் அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடியவை என்றார். உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் F-16 விமானங்கள் நிச்சயமாக 3 நாடுகளில் உள்ள விமான தளத்திலிருந்து பயன்படுத்தப்படும். உக்ரைனில் F-16 விமானங்கள் எங்கிருந்தாலும் அவை எங்களுக்கு முறையான இலக்குகளாக மாறும் என்றும் புட்டின் கூறினார். F-16 விமானம் வரும் மாதங்களில் உக்ரைனுக்கு வந்து சேரும் என்று உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபாத் கூறியதை தொடர்ந்து புட்டினின் கருத்துக்கள் வெளிவந்தன. 2022 போர் தொடங்கிய போது புட்டின் உக்ரைன் விமானப்படையின் அனைத்து விமானங்களையும் 24 மணி நேரத்தில் முழுமையாக அழிப்போம் என்று கூறியிருந்தார். உக்ரைன் இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான முழு அளவிலான போரில் 2 பின்னரும் விமானங்களை இயக்குகிறது. அது மட்டுமல்ல, இதுவரை சோவியத் தயாரிப்பு விமானங்களை மட்டுமே இயக்கிக் கொண்டிருந்த உக்ரைனுக்கு அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை பெற்றுக் கொடுத்துள்ளது புட்டின் தொடங்கிய போர். புட்டின் தொடங்கிய போரின் மூலம் ரஷ்ய எல்லைக்கு அருகே நேட்டோ மட்டும் பெறவில்லை, நேட்டோ விமானங்களும் வந்து சேர்கின்றன. பெல்ஜியம், டென்மார்க், நோர்வே, நெதர்லாண்ட்ஸ் ஆகியவை F-16 விமானங்களை நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. உக்ரைனிய விமானிகளுக்கு அவர்களின் பயன்பாட்டில் பயிற்சி அளிப்பதாக நாடுகளின் கூட்டமைப்பு உறுதியளித்துள்ளது. முன்னதாக நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க், உக்ரைன் F-16 விமானங்களை பெற்றவுடன் உக்ரைனிய எல்லைகளுக்கு வெளியேயும் முறையான ரஷ்ய ராணுவ இலக்குகளையும் குறிவைக்க இந்த விமானங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அதிகாரம் இருக்கும் என்று அறிவித்தார். புட்டின் என்ன சொன்னாலும் F-16 விமானங்கள் வயதான சோவியத் கால ஜெட் விமானங்களை இயக்கிக் கொண்டிருந்த உக்ரைனின் விமானப்படையை மேம்படுத்தும் என்பது உண்மை. அவை உக்ரைனின் விமானப்படை திறன்களை மேம்படுத்துவதற்கும் மேற்கத்திய நட்பு நாடுகளோடு நெருக்கமான ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்கும் உதவும். ரஷ்ய விமானப்படை உன்னதமான விமானங்களை வைத்திருப்பதாக கூறப்பட்டாலும் போர் தொடங்கி 2 பின்னர் கூட ரஷ்ய விமானப்படையால் அந்த உன்னதமான விமானங்களை வைத்து உக்ரைனின் வான் பகுதியில் வான்மேன்மை அடைய முடியவில்லை. இப்போது கூட அந்த விமானங்களை உக்ரைன் வான் எல்லைக்குள் கொண்டு போக பாய்ந்து உக்ரைன் எல்லைக்கு வெளியே பறந்தபடி தாக்குதல் நடத்த வேண்டியுள்ளது.